வெல்கம் டு எவ்ரிடே குக்கிங். இன்னைக்கு நம்ம சிம்பிளா சூப்பரா ஒரு தக்காளி சட்னி செய்ய போறோம். இதுக்கு கொஞ்சமா எண்ணெய் pan ல விட்டுக்கோங்க. இதுல ஒரு ரெண்டு காஞ்ச மிளகாய் போட்டு வறுத்துக்கலாம். காஞ்ச மிளகாய் வறுபட்டதும் 1/2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு 1/2 டீஸ்பூன் உளுந்த பருப்பு சேர்த்து வறுக்க ஆரம்பிக்கலாம். பருப்பு ரெண்டும் வறுபட்டதும் ஒரு சின்ன துண்டு நறுக்கின இஞ்சி ஒரு 7-8 பல் சின்ன சைஸ் பூண்டு சேர்த்து வதக்க ஆரம்பிங்க. பூண்டு வதங்கனதும் நறுக்கின ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் ஆட் பண்ணி வதக்க ஆரம்பிங்க. இதோட ஒரு 1/2 டீஸ்பூன் சீரகமும் சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் பூண்டு எல்லாம் நல்லா வதங்கணும். ஒரு 2-3 நிமிஷம் அது நல்லா வதக்கிட்டு ஒரு கை நறுக்கின கொத்தமல்லி இலை சேர்த்து வதக்க ஆரம்பிங்க. இதோ இது நல்லா வதங்கிருச்சு. இது ஆறுனதும் நம்ம அரைக்க போறோம். இது மிக்ஸி ஜாருக்கு மாத்திக்கலாம். இப்போ கொஞ்சமா இந்த பேன்ல எண்ணெய் விட்டுக்கோங்க. இதுல ஒரு 4-5 தக்காளியை பெருசு பெருசா கட் பண்ணி சேர்த்துருங்க. இதை நல்லா வதக்க போறோம். தக்காளி நல்லா மசிய வேகணும். அது வரைக்கும் நம்ம வதக்கணும். ஒரு மூடி போட்டு இதை குக் பண்ணுங்க. சீக்கிரம் வெந்துடும். அதுக்குள்ள நம்ம அரைக்கிறதுக்கு எடுத்து வச்சோம் பார்த்தீங்களா, அது ஆறிடுச்சு. அதை அரைச்சி எடுத்துக்கலாம். இதோ தக்காளி இப்போ வதங்கிருச்சு. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இதோ தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இதையும் நம்ம மிக்ஸி ஜாருக்கு மாத்திக்கலாம். இதை ஆறுனதும் நம்ம அரைச்சி எடுத்துக்க போறோம். இதோ நம்மளோட சட்னி ரெடி. இதுக்கு மேல நீங்க இதை தாளிக்கணும்னாலும் தாளிச்சுக்கலாம். வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை சந்திக்கிறோம். மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.